ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பெங்களூர் ஸ்நேகிதி. இன்றைக்கு நம் கடன் பிரச்சனைகளையும் தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும் ஆடி செவ்வாய்க்கிழமை அம்மன் வழிபாடு பற்றி பார்ப்போம். ஆடி மாதம் தெய்வ வழிபாட்டுக்குரிய முக்கிய மாதங்களில் ஒன்று. ஆடி செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் அம்மன் வழிபாடு செய்தால் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்குரிய மாதம் என்பதால் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்வதால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும். ஆடி செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு இரண்டு விதமான வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாம். ஒன்று, அம்மனுக்கு உகந்த சிவப்பு மலர்கள், எலுமிச்சை பழம், வேப்பிலை இவற்றை கொண்டு மாலை கட்டி போடலாம். இன்னொன்று, குங்கும அர்ச்சனை செய்வது. ஆடி செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு சிவப்பு மலர் மாலையை அணிவித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்யலாம். இவ்வாறு வழிபாடு செய்யும் போது நம்முடைய பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், கடன் சுமை, சுபகாரிய தடை, குழந்தை பேறு எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை. ஆடி செவ்வாய்க்கிழமை விரதத்தை ஔவையார் விரதம் என்றும் அழைப்பார்கள். ஔவையார் பாரி வள்ளலின் மகள்களான அங்கவை சங்கவைக்கு நல்ல வரன் கிடைக்க இந்த விரதத்தை கடைபிடிக்க சொல்லி அதை அவர்கள் அனுஷ்டித்த விரதமாகும். ஆடி செவ்வாய்க்கிழமை விரதம் பல தோஷங்களை நிவர்த்தி செய்யும் விரதமாக இருக்கிறது. செவ்வாய் தோஷம், நாகதோஷம், ராகுகேது தோஷம் போன்ற தோஷங்களிலிருந்து ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு ஆடி செவ்வாய்க்கிழமை வழிபாடு உகந்ததாக இருக்கிறது. ஆடி செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்வதால் வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும். ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் ஆடி செவ்வாய்க்கிழமை அம்மன் அருளால் அவை விலகும். மற்றும் திருமண தடை, சுபகாரிய தடை எதுவாக இருந்தாலும் நீங்கிவிடும். ஆடி செவ்வாய்க்கிழமை அம்மன் விரதம் மங்கள நிகழ்ச்சிகளுக்கு மட்டுமின்றி தீராத கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கும். செவ்வாய்க்கிழமை என்பது அங்காரகனுக்கு உகந்த நாளாகும். கடனை திரும்ப அடைப்பதற்கு ஏற்ற நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை நாளில் 5 ரூபாயை திருப்பி கொடுத்தால் கூட கடன் மலமளவென அடைந்துவிடும். தீராத கடன் சுமையால் அவதிப்படுவோர் ஆடி செவ்வாய்க்கிழமை அன்று அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்தால் அவர்களுடைய கடன் பிரச்சனை தீரும் என்பது ஐதீகம். பணம் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருப்பவர் அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்யலாம் அல்லது அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம். வீட்டில் அம்மன் விக்கிரகம் இருந்தாலும் பாலபிஷேகம் செய்யலாம். அம்மன் திருவுருவ படம் மட்டும் இருந்தால் காய்ச்சிய பாலில் நாட்டு சர்க்கரை அல்லது தேன் கலந்து அம்மனை வழிபாடு செய்யலாம். ஆடி, தை, மாசி ஆகிய 3 மாதங்களில் செய்யும் அம்மன் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆடி செவ்வாய்க்கிழமை அன்று அம்மனுக்கு பொங்கல் வைத்து மாவிளக்கு ஏற்ற வேண்டும். ஒவ்வொரு வருடமும் ஆடிப்பெருக்கிற்கு பின்வரும் செவ்வாய்க்கிழமையில் எங்கள் ஊர் அம்மனுக்கு வழிபாடு செய்வோம். எங்கள் ஊர் அம்மன் திருவிழா உலக பிரசித்தி பெற்றது. அன்றைய தினத்தில் அம்மனுக்கு பொங்கல் வைத்து கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு, ராகி கூழ், முருங்கைக்கீரை பொரியல், பிடிக்கொழுக்கட்டை செய்து படைப்போம். அம்மனுக்கு வைக்கும் தாம்பூல தட்டில் வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம், வளையல், 1 ரூபாய் நாணயம், எலுமிச்சை பழம் வைக்க வேண்டும். ஆடி செவ்வாய்க்கிழமை ஔவையார் விரதம் என்பது 12 மணிக்கு செய்ய வேண்டிய பூஜையாகும். இதில் ஆண்கள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது. பெண்கள் மட்டுமே செய்ய வேண்டிய பூஜை. இந்த பூஜை கணபதிக்காக செய்ய வேண்டிய பூஜை. கணபதியை மஞ்சளில் பிடித்து அவருக்கு பிடித்த கொழுக்கட்டையை உப்பில்லாமல் செய்ய வேண்டும். கொழுக்கட்டையை பல்வேறு வடிவங்களில் அதன் புராண கதைகளின்படி செய்ய வேண்டும். அதாவது எலி, விறகு, இலை போன்ற வடிவங்களில் செய்ய வேண்டும். இந்த ஔவையார் விரதத்தை
இரவில் தொடங்கி சூரியன் அஸ்தமிப்பதற்குள் செய்து முடித்துவிட வேண்டும். இந்த காலகட்டத்தில் ஔவையார் விரதம் கடைபிடிப்பது சற்று சிரமம். ஆனால் நம்மால் முடிந்த ஏதாவது ஒரு ஆடி செவ்வாய்க்கிழமையில் அம்மன் வழிபாட்டை செய்து அம்மனின் அருளால் நம்முடைய கடன் சுமையை தீர்த்து நம் வாழ்வில் வளம் பெறலாம். ஆடி செவ்வாய்க்கிழமை பொங்கல் வைத்த அம்மனை வழிபடுவதால் பொங்கலைப் போலவே நம் கடன் சுமையை தீர்த்து வாழ்க்கையில் இன்பத்தை பெருக்கி மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் தருவார் என்பது ஐதீகம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி செவ்வாய்க்கிழமை என்று செய்ய வேண்டிய கடன் தீர்க்கும் அம்மன் வழிபாடு. மீண்டும் இன்னொரு தொகுப்பில் நாம் சந்திக்கலாம். Thanks for watching. Please subscribe my channel.